நாங்கள் கரூர் மாவட்டங்க. கரூர் மாவட்டம் செம்மீனத்தான் கிராமம் கடவுர் ஒன்றிங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வீட்டிங்கிற ஒரு ஊரில் எங்கள் குலதெய்வத்தை குறைச்சிருக்கிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களோட முப்பாட்ட காலத்தில் ஆற்றுல வந்து ஏர்மாட்டை வந்து உழுதுட்டு போய் ஏர்மாட்டை கழுவிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையாக ஒன்றுமே இல்லாமல் பண்ண இல்லை அந்த மாதிரி இருந்திருக்காங்க, ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆற்றுல நிறையா இருக்கிறையும் பிறண்டு வரும்போது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்கிலே ஒரு பூ ஒரு கூடையோடு வந்திருக்கு. கரெக்டாக நேராக வந்து இவங்க மடியிலே வந்து அந்த இது தேங்கி நின்றுருக்கு. அது தேங்கி நின்றுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா அது தன்னைப்போல திடீர்னு வந்து இருக்குதுன்னா இவங்களோட முப்பாட்ட காலத்தில் மூணு பேர் எங்கள் அண்ணன் தம்பி அவங்க மூணு பேர் என்னடா நம்ம மேலே வந்து நிற்குது என்னென்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து கரையில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கரையில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே திடீர்னு அவங்களுக்குலாம் ஒரு அருள் மாதிரி வந்து ஏதோ ஒரு வடுவ நாட்டில் வந்து அந்த சாமியை வச்சு இது பண்ணியிருக்காரு. அவங்க சாமியை கொண்டாடுறாங்க. சாமியை கொண்டாந்து இடையிலே ஒரு ஊரில் இறங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லி சொல்லு. சொல்லு ஆத்துல நம்ம ஆளுங்க மூணு பேர் குளிச்சாங்க. தமிழ் ஒரு பேசுற என்னால கொண்டு சேர்த்த முடியல. ஆத்துல ஒன்று ஆத்துல என்னமோ நல்லதா கெட்டதா தெரியல. அப்படிங்கும்போது எடுத்து வேலை வேணும் பாக்கல. அதுக்கு மேல மாட்டை கட்டி குளிப்பாட்டி வந்து போவேன் தூக்கி போலாம் அப்படிங்கும்போது அங்கேயே அருள் வந்துருச்சான். என்ன சாமி அருள் வந்து எடுத்து போது ஐயா வேற பற்றி காப்பாற்றி பழக வேறு மூணு பேர் மூணு பேருக்கு மூணு அருள் வந்துருக்கு. மூணு பேர் மூணு வந்துருச்சு. உங்களோட நான் பொதுமாட்டில் வந்துடுறேன் அப்படிங்குவா. மாட்டை கட்டி ஒரே செத்துவில் பண்ணி வந்திருக்காங்க. அங்கே வந்து நிலம் நாட்டி ஆரம்ப செருப்பு வீட்டில் வந்து இந்த சாமி வச்சு அவங்க கும்பிட்டுருக்காங்க. இருந்துருக்கும் போது இந்த பாட்டை எடுக்கும் போது ஒரு பாட்டை போய் பறிச்சு கற்றுக்கிட்டாங்க.
அப்பாற்பட்ட இடத்துக்கு போயிட்டாரு. மணப்பாறை மெயின் ரோடு தரையம்பட்டு தாண்டி மம்பத்தை சொல்லு சொல்லு அப்படியே போய் காவல்துறை வந்து அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்டங்க நாங்க இந்த இடத்துல வந்து சாமி வச்சிட்டோங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 33 ஆண்டு காலமா எங்களுக்கு அறிமுகம் இல்லாம அவங்களாம் விட்டு போயிட்டாங்க. எங்களால சாமி பண்ண முடியல. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு விளக்கம் தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமயத்துல ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாமி நாங்க கும்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைச்சு எல்லாருமே புதுசா நியமிச்சோம். புதுசா நியமிச்சு அந்த ஊர்காரங்க வந்து எங்களை அந்த சாமி அங்கே வைக்கக்கூடாது, அதில் கெட்டதெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க ஊரில் சாமி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாமி பச்சை தண்ணியில் தான் விளக்கேற்றுவோம். அதே மாதிரி கெடா வெட்ட மாட்டோம், சுத்த சைவம் தான். நல்ல நெரசனையாட வந்து நாங்கள் வந்து அந்த சாமிக்கு பாப் நெரசனை செஞ்சாட்ட வந்து நாங்கள் சூழாடு கொடுத்துவோம் பாப்பாத்தி அம்மாவுக்கு. அந்த அம்மா தான் வந்து காவை வாங்குறது. அது நெரசனையாட்ட காவை வாங்கும். அது பார்த்திங்கன்னா ரெண்டு கரு, அதாவது ஒரு கருவை வெளியெடுத்து அந்த கருவினுடைய குட்டி வந்து குழுக்கினா தான் நாங்கள் சாமியாக ஏற்றுக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஐதீகம் எங்கள் இதில் இருக்குதுங்க. இன்றைக்கி வேலையும் அதை தான் நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஒரு 3 அந்த சாமியை எடுத்து வச்சு நாங்கள் ஒரு திருவிழா மாதிரி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பொருளாதார நெருக்கடியை இப்போ ஆள் கொஞ்சமாக போட்டு ஒரு கோயில் கட்டியிருக்கோம். ஒரு 3 இடையில சாமி கும்பிடா விட்டோம். இப்போ கோயில் கட்டி இப்போ நாங்கள் வந்து 24 இது கும்பாசி விழா கொண்டாடினாங்க. மிக சிறப்பாக எங்களுடைய கருவ பகவான் வந்தார். நாங்கள் நல்லா சந்தோஷமாக கும்பாசத்தை முடிச்சிட்டோம். இனிமேல் நாங்கள் வந்துங்க வருஷம் வருஷம் இதை சிறப்பாக கும்பிடலான்ட்டு இருக்கோம். அது மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலத்தேங்க உடைக்கணுங்க. அதாவது பாதகோடு நாளை ஏறினு 3 விரதம் இருந்து தலத்தேங்க உடைப்போம். இது வந்து நாங்கள் சாகிதமாக சென்னை வந்துட்டு இருக்கிறோம். எல்லோரும் எங்கள் கிராமத்தில் சுற்றி வட்டத்துக்கு செம்மீனத்தன் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வட்டத்தில் நிறையா வந்து தலத்தேங்க வாங்குவாங்க. இது எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் மாமச்சினேன் எங்களுக்கும் பங்காளிகள் இந்த மாதிரி ஆளுகள் எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம். இப்போ எங்கள் சாமி மட்டும் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. எங்கள் மாமச்சனாக இருக்கிற சாமி வந்து எங்கள் மாமச்ச ஒரு சாமி நாங்கள் இங்கே முதல்ல அழைச்சிட்டு வரணும், அடுத்து பூசை கூட அழைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செய்திகளை கொண்டாந்து நாங்கள் நல்லா சிறப்பாக சாமி கொண்டுட்டு இருக்கோம். 33 ஆண்டு காலத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ 2 தான் தலையில் தேங்காய் உடைச்சு சாமி கொண்டுருக்கோம். நீங்கள் சிறப்பாக எங்களோட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பூர்வீகமாக ஒரு சாமின்னு சொல்வது மாணிக்கமலையான்னு சொல்லுவோம். அது வந்து அயிர்மலையில் இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அயிர்மலையில் இருக்கிறது ஒரு பல்லாயிரக்கணக்கான அணில் கூட சொல்லலாம். அது எங்களுக்கு கணக்காக தெரியல. யாருனாலையும் போய் மேலே ஏற முடியாது. எங்களுடைய அந்த குறிப்பாடுக்காரனா தலையில் தேங்காய் உடைக்கிறனால மட்டும்தான் அந்த சாமி மேலே ஏறி சிறப்பாக சாமி மட்டும் வர முடியும். மலை மேலே வேறு யாரும் ஏற முடியாதுங்க. அந்த மலை பார்த்திங்கன்னா இது முடியும் யூடியூப் சேனல்லேருந்தோ எந்த ஒரு விளம்பரமும் எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மேலே எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்கில் வந்து சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் தான் அங்கே ஒரு கரண்ட் லைட்டு கூட கிடையாது. அந்த சிவலிங்கத்தை தான் நாங்கள் வேண்டி சாமி பண்ணிட்டுருக்கோம். எங்களுடைய முதல் தெய்வங்கிறது வந்து மாணிக்கமலையான சொல்லுவோம். அப்புறம் வீரபத்ரையா பாப்பாத்தியம்மன் இந்த மாதிரி சில சாமிகள் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு மாணிக்கம் அங்கே வந்து நீலகண்டாங்கேணின்னு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து நீலகண்டாங்கேணி மிகப்பெரியமான ஆழமான கேணிங்களாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு பிறக்கையில் நம்ம அந்த கேணி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அந்த காலத்தில் வந்து அந்த பொண்ணு வயசுக்கு வரந்தனையும் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணந்தனையும் அந்த கோயிலை வெட்டி அந்த கேணியை வெட்டி அதில் தண்ணி வரைக்காங்க. கரெக்டாக அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிக்கிட்டு அந்த கேணியில் தண்ணி வந்துருக்கு. அதை அந்த மாதிரி வந்துடுறோமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளாக கட்டின கிணறை வந்து அந்த சாமிக்கு இன்றைக்கி நாங்கள் தண்ணியை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் வருஷம் ஒரு டைம் போகிறோம். அது நாங்கள் எங்கள் குறிப்பிட்ட கரை தான் தலையில் தேங்காய் உடைக்கிற மட்டும் தான் ஏறி நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்து குலதெய்வமாக வீரபத்ரமும் ஆப்பாத்தியம்மா வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இப்போ கும்பாசி 24
மாதம் 2021 நாங்கள் கும்பாசிங்கில் இருக்கோம். வருஷ வருஷம் இந்த 3 வருடங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் திருவிழா கொண்டாடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தலத்தேங்காய் வாங்குறது இந்த மாதிரி நிலைய ஏகப்பட்ட பக்தர்கள் வெளியிலிருந்து வருவாங்க. நாங்கள் அங்கே கரை வச்சு சாப்பிட்டு வந்து நாங்கள் நல்லா சந்தோஷமாக நடைபெறுகின்றது. ஓம் சகே பாவாய நமோ பாரதி நமோ புத்ராய நமோ தர்வாணி நமோ வஜயாய நமோ ஜெயாய நமோ ஆலோகிதாய நமோ ரிஜாலாய நமோ கிருஷ்ண தேவதாத்ரிகே பாரம் திராத சமரபாய நின்னே ஓம் ஸ்ரீங்கே மாமா உச்சாய நமோ ஜாய பாரதி நமோ பாரதி ஜெயாய நமோ ஜாய பாரதி நமோ பாரதி பாபா ஜெயாய நமோ ஜெயாய நமோ
मनसा भक्ता पूजा समर्पयामि। Thank you.
सुदान महाने वेदम निवेदयामन्ने वेदमादरणयम समर भागा ज्ञानवाद महाने वेद्यम निवेद कामिन निवेद इंद्रवाद निगम तमाप कामी भव्य बल वाइसम नाम लेते रहे सब कुछ पूर्ण दौड़ने सब ये तब दाम बोल हम बदल के किधर दाम बोल मार महाने वेद्यम निवेद कामी
If you like my videos, kindly subscribe and share with your friends, and also getting more videos from my channel to press the bell button.